अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातुहू। अनुकरणीय हज़रत अवरगले ला यजमउ उम्मती अला ललालती, ला यजमउ उम्मती अला ललालती, என்னுடைய சமுதாயம் வழிகேட்டின் மீது ஒன்று சேராது. இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய உம்மத்தை ஷிர்கில் இருப்பார்கள் என்று நான் பயப்பட மாட்டேன், பயப்படவில்லை. அவங்க ஷிர்கில் இருந்து இருப்பார்கள் என்று நான் பயப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ லாயஜ்மால் உம்மத்தி அலல்லாலத்தி, வடிகேட்டின் பக்கம் என் உம்மத்து ஒன்று சேராது. அப்துல் ஹசன் அஸ்அரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல் ஹசன் மாத்ரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவால் இழப்பட்ட பெயர்தான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்து. அந்த 73 கூட்டத்தினுடைய பெயருக்கு மான அலைஹி அஸ்ஹாபிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லி சொல்வார்கள். சுன்னத்துல் ஜமாஅத்துன்னு வந்ததுக்கப்புறம் வேறு ஜமாத்துகள்ங்கிற பேர் எப்படி வரும்? இப்போ உதாரணமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து, இந்திய தௌஹீத் ஜமாத்து, அப்புறம் ஜமாஅத்தே இஸ்லாமி, இதெல்லாம் வந்து வர்ற மாதிரி தப்லீக் ஜமாத்து, தௌபந்திய ஜமாத்து, இதெல்லாம் அவங்க ஜமாத்து அவங்க பேர்லேயே அவங்களே வச்சுருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே சுன்னத்துல் ஜமாத்து தான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? லா யஜ்மஉ அலல் உம்மத்தி அலல் லலாத், வழிகேட்டின் மீது உம்மத்து ஒன்று சேராது. அதனால் அதே மாதிரி சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்தே தீரும். ஜால் ஹக் வஸ்ஹகல் பாத்திலு, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்துவிடும். அப்படியானால் அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்துங்கிறது எப்பொழுதுமே உள்ள நிரந்தரமான சத்தியமான கொள்கை உடையது. இதில் இத்திபாயே சுன்னத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹப்பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கவுலன் ஃபேலன் வ தக்ரீரன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்த அங்கீகரித்த நடைமுறையை சஹாபாக்கள் நேசத்தோடு சொன்ன செய்த அங்கீகரித்த நடைமுறைக்கு பேர் தான் ஹதீஸு சுன்னத்தி ரசூலு, இத்திபா ரசூலு. இதை பின்பற்றக்கூடியவர்கள் தான் மதாஹிபுல் அரபாவை சேர்ந்த நான்கு மதஹபுகளை தோற்றுவித்த நான்கு இமாம்கள் பெருந்தகைகளுடைய நடைமுறை. அதில் ஏதாவது ஒரு மதஹபை பின்பற்றி மற்ற மதஹபுகளை குறை சொல்லாத நிலைமையில் வாழக்கூடியவர்கள் அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள். இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது சமீபத்தில் 100 ஆண்டுகள் 50 ஆண்டுகளில் தோன்றிய புதிய புதிய கொள்கைகள், சாக்கு ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து, இந்திய தௌஹீத் ஜமாத்து, அது மாதிரி தப்லீக் ஜமாத்து, இது முஹம்மது இல்யாஸ் காந்தலவியால் தோற்றுவிக்கப்பட்ட என்னு லாஹில் ஹசன், என்னுடைய நோக்கம் புதிய கூட்டத்தை உருவாக்குவது, ஜதீதுல் கவும், புதிய கூட்டத்தை உருவாக்குவதுதான். மக்கள் என்னை தவறாக எண்ணிக்கொள்கிறார்கள், நான் தொழுகைக்கு அழைப்பவன் என்று. லாயல் ஹசன், என்னுடைய நோக்கம் புதிய கொள்கை கூட்டத்தை உருவாக்குவது. இது இல்யாசு காந்தலவி தீனே தாவத்தில் லாயல் ஹசன்கிறவரோடு சொல்கிறார். அது மாதிரி அவருடைய மூளை அஷ்ரஃப் அலி தானவினுடைய மூளையாகவும், செயல்பாடுகள் முழுவதும் அவருடைய செயல்பாடு தீன்மணியாகவும் இருக்க வேண்டும். என்னுடைய மூல கொள்கையுடையவர்கள் ரஷீத் அகமது கங்கோஹி அவர்கள் சொல்லும்போது, எனக்கு 1000 ரூபாய் 10000 ரூபாய் இருந்தால் அனைத்து நபர்களையும் நான் வஹாபி ஆக்கிவிடுவேன். இன்னும் கொள்கைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைப்பது, ஆடு மாடு கழுதை ஏன் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணை கூட தொழுகையில் நினைப்பாகலாம் என்று சொல்லக்கூடிய கொள்கை உடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, மூத்த சகோதரனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை போதுமானது என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்தால் மறைவான ஞானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கொள்கை. அதற்கு மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் என்பது கிடையாது. ஜெயிது அம்ரு
பச்சை மதலைகளுக்கு இருக்கக்கூடிய அறிவை போன்றுதான் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தூதுத்துவத்தை எல்லா நபிமார்களுக்கும் காத்தமுல் அன்பியாக அனுப்பியிருக்கிறான் என்று நம்முடைய அகிலே சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை இருக்க, காத்தமுல் அன்பியா என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று அவர்கள் சொல்லியிருக்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல, மனித பிறவி மனிதனாக பிறந்தவர்கள், ஆனால் மனித புனிதர்கள், மறைந்தும் வாழக்கூடிய தகுதி பெற்றவர்கள். தொழரல்லா அலைய சலாத்திக்கும் எங்களுடைய செலவு உங்களுடைய செலவாத்துகளும் சலாமும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அதற்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு ஒரு மலக்கை உண்டாக்கி வைத்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய புகாரி ஹதீஸ் இருக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள், அவர்களிடத்தில் இஸ்திகாசா என்பது செய்ய முடியாது என்று இவர்கள் சொல்ல, இப்படியே நிறைய கொள்கைகள் தான் இருக்கக்கூடிய தக்வியத்தில் ஈமான், ஃபஹஸ்தே ஜேவர், மல்பூசாத், தீனே தாவத், ஃபத்தாவா ரஷீதியா, ஃபத்தாவா இம்தாதியா போன்ற கித்தாபுகளில் ரஷீத் அகமது கங்கோஹி, அஷ்ரஃப் அலி தானவி, ஹலீல் அகமது அம்பேட்டி, முகமது காசிம் நானுத்தவி, முகமது இஸ்மாயில் தெஹ்லவி, முகமது இல்யாசு காந்தலவி போன்றவர்களால் எழுதப்பட்ட இந்த கிதாபுகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொள்கைகளை அகிலே சுன்னத் ஜமாத்தினர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா? இல்லை எல்லாரையும் ஒன்று சேர்ந்து தான் இருக்கணும் என்றால் நம் உயிருக்கு மேலாக ஹபீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டுமே. அப்படி நேசிக்காமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே நேசம்தான் தேவையில்லை, எல்லாரையும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம், ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ஆனால் காஃபிர்களையும் சேர்த்து கொள்ளுங்கள், கிறிஸ்டின்களையும் சேர்த்து கொள்ளுங்கள், ஏன் ஆர்எஸ்எஸ்காரர்களையும் சேர்த்து கொள்ளுங்கள், என்ன வித்தியாசம் இருக்கிறது? அப்படிலாம் செய்தான் ஜீவிச்சனும் வாழ்மை இருந்திருந்தால் மக்கத்து குறைசிகளையும் ஒன்று சேர்த்து வாழ்ந்திருப்பாங்க தானே. அகீதா என்பது வேறு, ஜீவிதம் என்பது வேறு. அகீதா நம்முடைய ஈமானை பலத்தை காட்டுவது, அதனால் சுமூக உறவில் பேசுவது, சலாம் சொல்வது, அவங்கள பார்த்துக்கிட்டு போகிறது வர்றதுங்கிறது வேறு. நம்முடைய ஈமான்ங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத்தோடு ரசூல்லா அலி சொல்லி எத்திபா சுன்னத்தோடு இருக்க வேண்டும். ரசூல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை குறை கண்டிய, ஏசிய, திட்டிய, சபித்த, எவ்வளவு பெரிய இல்முதாரி என்று பட்டங்கள் சூட்டப்பட்ட அல்லாமா முஃப்திகளாகவோ குண்டூசிகளாகவோ யாராவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் குறை கண்டவர்கள் லாலு முதல்லு ஜந்தகி, தானும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுக்கக்கூடியவர்கள், அவர்களை தூக்கி பிடிக்கக்கூடிய செம்பு தூக்கிகளும் அவர்களுடன் சேர்ந்தவர்களே. அதனால் ஹசரத், இதனால்தான் ஏன் இந்த வஹாபிகளை, ஏன் தபலீக்காரர்களை, ஏன் தேவ்பந்திகளை மறுக்கிறோம் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணங்கள், நல்ல விளக்கம் வேண்டுமையானால் தேவ்பந்திய வஹாபிய மிச்சர் தப்லீக் என்ற தளத்திற்கு வாருங்கள், பதில் தருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.